சார், அதான் நம்ம வீடு கட்டுறதுக்கு கேட்டிருந்தேன். அதான் அம்மா உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. நாளைக்கு வாங்கிக்கலாம். டேய் டேய் சரிங்களா, அதான் பணம் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன். இந்த வீடியோல என்னென்ன விஷயம் படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பணம் வாங்கும்போது எப்படி இருப்பாங்க, பணம் நீங்க ரிட்டர்ன் கேட்டா எப்படி இருப்பாங்க. கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணதுக்கு பணம் இல்ல. இத வந்து நம்ம வந்து ஒரு கேர் எடுத்து பாக்குற ஒரு விஷயம் தான். அப்ப பசி, அப்ப பார்த்தா நைட்டு 12 மணிக்கு சிக்கனோட எனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா நமக்கு என்ன சொல்றது, எல்லாம் அவங்க 100% பொறுப்பா பாத்துக்கிறதுனால. இப்படி ஒரு ஆள் இருக்காங்களா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கோட் ஃபார்மிங் ரொம்ப கஷ்டப்படுதாங்க, பணத்துக்கு ரெடி பண்ணலாம்னு பண்ணும்போது எந்த மாதிரி இடம் எந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணி, ஒரு ஒரு மனுஷன் எப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எப்படி மாறுறான், பணமா அது பணமா பேராசையா. ஸ்டார்டிங்ல எல்லாரும் சின்ன விஷயம்னா, சார் நீங்க எந்த லெவலுக்கு போயிட்டு எப்படிப்பட்ட ஒரு ஆள் கூடலாம் போயிட்டு நீங்க அவங்கள எல்லாம் பாக்குறீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா, நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாளிகை பங்களாவில் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். புதுவாக எம்எம்ஜியில் எல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்குறது என்னன்னா, நமக்கு நமக்கு விரலுக்கு தகுந்தபடி வீக்கம், நம்ம என்ன செய்யணுமோ அப்படிதான் செய்யணும் அப்படின்னு. அது மாதிரி பணம் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, இந்த மாதிரி வீடு இல்லைன்னு கத்தப்படாதீங்க, நாங்களாம் இருக்க கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, எல்லாரும் வந்து சரி இவருக்கு கஷ்டப்படுதாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கீடுலாம் வாங்கி கொடுத்து ஆடெல்லாம் பண்ணி, அப்புறம் ஆடு செத்து போச்சு அப்படி ஆகி போச்சு, நான் அப்படி பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா கதையும் விட்டுட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பணம் கொடுத்து 3 மடங்கு ஆகும் சார், 3 மடங்கு ஆகும், பணம் சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே உத்தரவு கூட திரும்ப கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நிறைய பேர் நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க, நம்ம உத்தரவா திரும்ப கொடுக்கல. அப்படியேப்பட்ட நேரத்துல நம்ம முதல்ல ஒரு பணம் வருது ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை வாங்கி எல்லாருக்கும் ரிட்டர்ன் கொடுப்போம் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நமக்கு யாராவது உதவி இருக்காங்க, நம்ம கஷ்டப்படுதுன சொத்துக்கு வழி இல்லையா ஏதாவது பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கும் இன்கம் வரும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், நமக்கு நாளைக்கு பணம் வரும்போது என்ன பண்ணணும், முதல்ல அந்த பணத்தை கொடுக்கணும். நான் எங்க அம்மாவுக்கு வந்து ஊர்ல வீடு கட்டணும் அப்படிங்கும் போது, வீடு அப்படிங்கும் போது எங்க அம்மா வந்து உடனே சுயச்சலம் அம்மா வீடு உடனே மாளிகை அதெல்லாம் கிடையாது, ஒரு சிங்கிள் ஒரு ரூமு பின்னாடி ஒரு ரூம் அவ்வளவுதான், அந்த ஒரு ரூமுக்கு வந்து கட்டிட்டு அது நீங்க இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம். இங்க பணம் கிடைச்சிச்சு, பணம் எப்படி வரும் தெரியாது, கேட்டதுக்கு வந்துட்டு நான் வந்து மிளகா போட்டிருக்கேன் அது வந்து அதெல்லாம் போட்டிருக்கேன், இது ஒரு 50,000 வரும் அதுல ஒரு 1 லட்சம் வரும் 25 25,000 கட்டிடலாம் அப்படின்னு எல்லா அடியும் வேண்டாம் இருக்கு, பணம் அப்படி கட்டுவேன் இப்படி கட்டுவேன் அப்படின்னா நமக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது, ஒருவேளை விவசாயம் பண்ணி கட்டினாலும் கட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பணம் கேட்கும் போது இருக்க ஸ்டைலு மோச்சாட. சார், அதான் நம்ம வீடு கட்டுறதுக்கு கேட்டிருந்தேன். அதான் அம்மா உங்கள்ட்ட பேசி தட்டாங்க. சேலஞ்சு தான், நான் அதுக்கு பொறுப்பு. நாளைக்கு வாங்கிக்கலாம். அதான் பணம் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன். கொஞ்சம் பணம் கொடுக்காங்களா, நம்ம அதாவது தகர வீட்டுல உட்காந்துருக்கோம், பாம்பெல்லாம் வருது அப்படின்னாங்க, அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு ஒரே ரூம் கட்டுவாங்க, ஒரு ரூம் இந்த 2 ரூம் கட்டுவாங்க. இந்த வீடை பாருங்க, அடுத்தவங்க காசு கொடுக்கான் எப்படி ரிட்டர்ன் கொடுக்கணும்னு தெரியாது அப்படிங்கும் போது கெட்டிருக்க வீட்டை பாருங்க. எனக்கு அங்கேயே முதல்ல வந்து கோட் ஃபார்மிங் எல்லாத்தையும் பணத்தை வாங்கிட்டு யாருக்கு உத்தரவா கொடுக்கல, இந்த மாதிரி பணம் கேட்கும் போது இருக்கிற ஃபேஸும் மூஞ்சும், அப்புறம் யாரு நமக்கு எங்க உதவுனா, எங்க இருந்து நம்ம எங்க வந்தோம், இன்னைக்கு 500 ரூபா டிக்கெட் இல்லாம இன்னைக்கு இருந்த நமக்கு இன்னைக்கு 10 லட்ச ரூபா எல்லாம் அண்ணலும் சரைஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி பேசணும். எம்எம்ஜில திமிரு தென்னவட்டு இருக்குல்ல, அதை படிச்சுட்டு எம்எம்ஜிக்கே அந்த திமிரு தென்னவட்டை காட்டுறது. செகண்ட் வந்து நம்ம யார்கிட்டயாவது ஒரு விட்டுட்டு போறோம் அப்படின்னா அவங்ககிட்ட பேசி கிளியர் பண்ணிட்டு போகணும், அப்படி திமிரு காட்டினா நம்ம விட்டுற முடியும். எம்எம்ஜில கிட்டத்தட்ட 1.5 கோடி 1.5 கோடி ரூபா பைசா வெளியே பக்கத்தில் இருக்கு. இவரை மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணா எப்படி இருக்கும், நான் தாரேன் குறவை தரேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா சும்மா விட்டுற முடியுமா, பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. பணம் வாங்குறவங்க கிட்ட ஒரு ஒரு நன்றி கடனை இல்லை பாருங்க, வரும்போது நான் உங்க ஊருக்கு நான் சார் அங்கே வரேன் சார் அப்படின்னா இங்க வர முடியாதுமா, இங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்க முடியாது, நம்ம எம்எம்ஜி சர்வீஸ் அப்படி கிடையாது, நம்ம வந்து லாங் டைம் 100 இயர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல சார் எங்க வீட்டுக்கு 3000 ரூபா இருந்தா போதும், எங்க அம்மா செலவுக்கு பணம் அனுப்புவாங்க, நான் உங்க கூட வந்து இருந்தா மட்டும் போதும் அப்போ இப்படி சொன்னா, சரி ஓகே அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனா சரி இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சு. சிலங்க வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் ஏன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. அவனை இவனை சோழி முடிக்கும் பாரு, அப்படி யாரு எவன் எவன் பணத்துல வீடு கட்டி பம்பு செட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அவனை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றது, அந்த குடும்பத்தையும் அந்த கம்பெனியும் அவனை அழிக்கிறது ட்ரை பண்றது. என்ன நடக்கு அப்படின்னா, இங்க பணம் கொடுத்தவங்க கூட வீடு இருக்கணுமே தெரியல, இவரு 4 வீடு போட்டிருக்காரு, அதாவது அடுத்தவன்ட்ட பணத்தை வாங்கிட்டு அதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது இல்லையா. நம்ம யாராவது நமக்கு உதவுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கலாம், அல்லது இந்த உதவுற பணத்தை நீ ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீ பெரிய ஆளாகும். இந்த பேராசு இருக்கு தெரியுமா, இது எனக்கு எங்கேயோ ஷாக் ஆச்சு இது தப்பு அப்படின்னு, இந்த கோல்டு ஃபிஷ் இருக்குல்ல அது வந்து சாப்பாடு போட்டால் திருடி செத்து போயிடும், அதுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், அப்படி சில நிறைய மிருகங்கள் உண்டு. பணத்தை கண்டவுடனே இந்த கூட்டத்தை கண்டவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு நான் வந்து வத்தலை வித்து என்னது மிளகா வித்து அது வித்துனா 50,000 வித்தானோ அந்த பொய் சொல்லுது இருக்கலாம். அது இல்லை, இப்போ பொய் சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி இல்லை. நான் போய் பார்க்குறேன், விவசாயமே கிடையாது, போடி பொங்கலை மாதிரி வீடு போட்டிருக்காரு. முன்னாடி ஒரு வராந்தா அங்கே சைடில் கூடி போகிறது பணம், எவன் துட்டு பணத்தை எவன் வீடு போட்டுறது? இது எனக்கு பயங்கர சகிக்கா இருந்துச்சு. நம்ம வந்து ஒருத்தர் பாவம், இது ஒருத்தர் வந்து வீடு இல்லை, குட்டைகள் இல்லை, மாடிப்படி மாடிப்படி சைடில் கூடி, அதுக்கு மாடிப்படிக்கு இது வேற ஸ்டாண்டு வேற. இது நார்மலான விஷயம். இதெல்லாம் நான் இந்த துரோகம்லாம் ஒரு துரோகமா எத்தனை வருஷம் எத்தனை துரோகம் பார்த்துருந்துருக்கேன். யார் என்னடா பேசும், காலம் போக போக சரி தப்பு தெரியும். இதைதான் எடுத்து கொடுக்க, நீங்க எவ்வளவு கோடியாலும் வச்சுக்கோ, ஆனா கமிட்மெண்ட், உண்மை, நேர்மை, அது மட்டும்தான் இங்க மதிப்பிடப்படும். பணம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்பப்போ ஏற்கனவே நம்ம நிலைமை இவ்வளவு மாணவர் இருக்கு, ஒரு பிள்ளை, அப்புறம் எம்எம்ஜில ரொம்ப தீவிரம் இருப்போம், நம்மளால காப்பாற்ற முடியும் வைக்கணும் அப்படின்னு, இன்னொரு பிள்ளை வேற, அதுக்கப்புறம் அது அபார்ஷன், அதுக்கப்புறம் பணம், அப்புறம் எல்லார்ட்டையும் பணம், நம்ம டீம்ல இருக்க அவ்வளவு வரைக்கும் பணம் 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 வாங்கிட்டே இருக்குது. இவன் பிள்ளை பக்கத்துக்கும் இவங்க அபார்ஷன் பண்ணதுக்கும் எம்எம்ஜில உள்ள அவ்வளவு பேரும் பணம் கொடுத்து 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 ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. நான் வந்து இயான்காரை கொண்டுட்டு நான் தமிழ்நாடு வந்தேன், கேவலப்படுத்த ஒன்றும் படுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி வளர்த்து ஒரு ஆளை அப்படி கொண்டு வரோம். ஆனா அந்த அது இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க. ஏன்னா நமக்கு வருமானம் இல்லை, இது இல்லை, இருந்தாலும் யாரெல்லாம் முஞ்சில் போறாங்க போங்க போயிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இருப்போம், பணத்தை வாங்கிட்டு என்ன போவோம் அப்படின்னா, அப்புறம் பணத்தை வாங்கிட்டு போவதுக்கு பிரச்சனை வந்தா எங்கேயாவது ரெண்டு மணி நேரம் சேர்த்துக்கிடுது, குடும்ப பிரச்சனை எந்த பிரச்சனை அதெல்லாம் சேர்த்து, வாங்க வாங்க நீங்க வாங்க, இந்த நீங்க பிரச்சனை சண்டை போட்டா என் பணத்தை யாரும் வாங்க மாட்டாங்களா, என் பணத்தை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. எம்எம்ஜில என் ஸ்டூடெண்ட்ஸோட பணம், ஒவ்வொரு பணமும் ரிட்டர்ன் வரணும், பணம் வராத வரைக்கும் என்ன என்ன வேணாலும் கேள்விப்பட்டு போங்க, வெக்கம் மானம் சூடு சுரணம் சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தான். அதுக்கப்புறம் எம்எம்ஜி யாருக்கு பிடித்தோ அதுதான் எம்எம்ஜி கூட வரணும். அந்த ஃபில்டர் இருக்கலாம், அப்போ இந்த ஃபில்டர் திரும்ப இந்த மாதிரி கழிச்சடைகள்லாம் உள்ள வந்து திரும்ப போறதுக்குள்ள இதை கேட்டுட்டு அவங்க அந்த நேரத்தை போயிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஃபோனு கிடையாது, ஆண்ட்ராய்டு ஃபோனு கிடையாது சொன்னாங்களா, 500 கிடையாது. ஸோ எம்எம்ஜி வந்து அவங்களுக்கு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துச்சு. பாடி லாங்குவேஜ் பாருங்க, பாடி லாங்குவேஜ். அப்பவும் பொய் லோனு போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு எதையாவது சொல்லிட்டு இருக்குது. போட்டிருக்க பேண்ட் சட்டை இருக்குல்ல, இது வந்து எம்எம்ஜி வாங்கி கொடுத்தது, நீ சண்டை போடு, நீ மூஞ்சல் முடியாத சண்டை போடு, அது பண்ணிக்கா, நீ துட்டை கொடுத்துட்டு போயிரு, எம்எம்ஜி பணத்தை கொடுத்துரு. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள பணம், நான் வந்து கூட்டம் சேர்த்துட்டு போற ஆளு கிடையாது, வாங்க மக்களே நம்ம இவன்ட்ட போய் பணம் வாங்கலாம் அப்படிலாம் கிடையாது. நான் சிங்கிளா போய் நிற்பேன், இல்லை நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு நீங்களாம் கொடுக்கணும்டா, எனக்கு வீடு கிடையாது, நான் பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டணும், 4 ரூம் போடணும், மாடியெல்லாம் போடணும், பெட்டெல்லாம் போடணும், எனக்கு துட்டு தரணும்டா நீங்க. இந்த யூடியூப் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா ஆண்ட்ராய்டு போன் கிடையாது, ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தரல, எனக்கு கிடையாது ட்ரீட்மெண்ட், எனக்கு நாங்கள் எப்போ போல ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை, பெத்தனை மாதிரி எல்லாம் அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலை அவரை சரியா. நீங்க இந்த பணம்லாம் வாங்குறீங்களா, இதே மாதிரி தான் பேசுனீங்களா? தெரிஞ்சு போச்சு, நாங்க பல்லைகளை காட்டி காலகையை விழுந்து வாங்கினேன், இப்ப மேட்டர் என்ன, அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நான் பிச்சை எடுத்தேன் ரைட்டு. இப்ப மேட்டர் என்ன, நம்ம ஒருத்தனுக்கு வீடு கிடையாது, வீடு வீடுக்கு எழுத்துட்டு பணம் வாங்கி கொடுத்து, சட்டை கிடையாது சட்டை வாங்கி கொடுத்து, அவன் குடும்பத்துல வேலை கிடையாதுன்னு சொல்லி இருந்தோம், எல்லாரும் சேர்ந்து பணத்தை போட்டு அவனுக்கு இது கொடுத்து, அவன் பேசுற பேச்சு பாத்தீங்களா, அதாவது இவ்வளவு பெரிய ஆளு இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். நான் என்ன சொல்லுறேன்னா, நான் வெறும் நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் மட்டும் நடத்திட்டு இருக்கேன், எங்க ஒரு பெரிய கம்யூனிட்டியே இருக்கு, நாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு பணம் யாருக்கு தேவை கொடுத்து வாங்கல் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இவனை மாதிரி ஒருத்தன் வந்துட்டு பணத்தை நான் எப்ப தருவேன் தருவேன் அப்படின்னு மட்டும் எல்லாரும் ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இவன் மேட்டர் மட்டும் கிடையாது, இது 1.5 கோடி ரூபா மேட்ரு, எம்எம்ஜில எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்லியா கொடுத்து கொடுத்து பண்ணிட்டு இருக்க மேட்ரு, அவ்வளவு திங் இது மேட்டர் வந்து இவன் மேட்டர் கிடையாது. யாராவது எம்எம்ஜில பணத்தை வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொன்னா, கொடுத்தவன அளவு வச்சு நீங்க நல்லா இருக்கலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அதுக்கப்புறம் இப்படி இப்படி திமுறல பேசுவான், இவனை நம்ம விட்டுட்டு இருக்கணுமா அப்படியா? எதுக்கு கொடுக்கணும் யார், ஏதாவது சுதந்திர போராட்டம் எப்படி இவரு சுதந்திர வீட்டாளர்ல போராடினாராம், அதனால நம்ம எல்லாரும் பணம் கொடுக்கணும், அவர் வீடு கட்டிக்கிட்டு வரலாம், அவர் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டு வரான். எப்படி பணம் வாங்கும் போது இதான் பேசுனீங்களா? இப்படிதான் இதே ஸ்டைடி இதே பாடி லாங்குவேஜ் பணம் வாங்கும் போது அப்படிதான் இருச்சா? சார் அதான் நம்ம வீடு கட்டுறதுக்கு கேட்டிருந்தேன், அதான் அம்மா உங்கள்ட்ட பேசி தட்டாங்க. பணம் கொடுத்துட்டு சும்மா எவனாவதுக்காவது ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, இந்த வீடியோ நான் ஏன் பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னா, எவனுக்காவது பணத்தை கொடுத்துட்டு அல்வா கொடுத்துட்டு போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, பணத்தை கடைசி 1 ரூபா வித் வட்டி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து வாங்காம விடப்படுறது கிடையாது. நம்ம பணத்தை எவனாவது வாங்கிட்டானா இப்படிதான் வசூல் பண்ணணும், அதுக்கப்புறம் கலத்துக்கு போடுவான், கிட்ட போடுவான், இதெல்லாம் பண்ணுவான்,
இப்போ இதுதான் பாடி லாங்குவேஜ். இப்போ நான் ஏன் பாடி லாங்குவேஜ் பாருங்க, அங்கே பாடி லாங்குவேஜ் பாருங்க, துட்டு வேணும் எனக்கு, பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா. அப்புறம் அமைதி, அந்த மாதிரி அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், என்ன வேணாலும் மென்ட்டு போ, துட்டு வேணும் எனக்கு. பாடி க்ளோஸ் பாடி லாங்குவேஜ், இது வந்து தெரியாதா, பாடி லாங்குவேஜ் தெரியுதா டிஃப்ரெண்ட். எப்படி கை போகிற ஸ்டைல் பார்த்தீங்களா, என் கை போகிற ஸ்டைல், எனக்கு இதெல்லாம் வேணும். பணம் வாங்குறவன், பணம் வாங்கினவன் பாடி லாங்குவேஜ் பாருங்க, பணம் கொடுத்தவன் பாடி லாங்குவேஜ் பாருங்க. யோசிக்காங்க, தனியாக போகாது கொழுக்க, எல்லாம் கொடுத்தாதான் போகும் கொழுக்க. அப்படி திமுறில் வந்து வாங்கிட்டு போகிறது, எங்கேருந்து வந்தோம். இப்போ இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா, நான் ஓட்டு வீட்டில் இந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டு 2-3 வருஷத்தில் நான் பெரிய பணக்காரன் மங்களை கட்டலாம் என்ன, நான் அப்படியே கட்டினேன். 30 வருஷம் கிழிஞ்சு போச்சுடா, நீ இன்னைக்கு வந்துட்டு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நிற்க, பாடி லாங்குவேஜ் மட்டும் பார்த்துட்டே இருங்க. அப்படி உடனே தர முடியாது, நாளைக்கு வாங்க, இப்போ பாருங்க பாடி லாங்குவேஜ் பாருங்க. ஆ அடே அடே சரிங்கண்ணா, அடே வீட பாருங்க, அடுத்தவங்க நகை, அடுத்தவங்க காசு, அப்புறம் இது ரூம் எப்படி பாருங்க, ஆட்ஸ் எப்படி, எத்தனை ரூம் தெரியுதா, எப்படி அப்படி அங்க ரூம், இந்த ரூம், அந்த ரூம் பாருங்க, எப்படி எப்படி இருக்க ஒரு ஆளை வந்து எம்எம்டி கூட்டு வந்து எங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு அவர் கொடுக்குற பதில் பாட்டீங்களா அப்படின்னு. பின்னாடி இது வரந்தா, இந்த சைடு படிக்கட்டு, படிக்கட்டு தெரியுதா, எப்படி பாருங்க. எவன் துட்டில் எவன் வீடு வாங்கிட்டுறது, எனக்கு வந்து மனசு ஆறலை. ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா உலகத்தில், நம்மளுக்கு எப்படி பார்த்து பார்த்து பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, அது என்னதான் நினச்சி நீங்கள் இப்படி பணம் வாங்கினீங்க, என்னதான் ஒரு எனக்கு அப்பு முடிஞ்சு நான் வரும்போது ஒரு எனக்கு சொல்லிருங்களா, எனக்கு வந்து இது இந்த கியூரியாசிட்டி புரியல அப்படின்னு கேட்க, அதுக்கு பதில் இல்லை. இவர் இவ்வளோ அதாவது பொய், அதாவது என் நிலத்தை நான் லோனு போட்டிருக்கேன், லோன் வரும் அப்படி கிடையாது. அப்படின்னு சொன்னால் அப்படி லோனுனா முதல்ல லோன் வாங்கிட வேண்டியது தானே, எதுக்கு எம்எம்ஜியில் எல்லாத்தையும் பேசி பணத்தை வாங்கணும், பணம் வாங்கும்போது இப்படி இப்போ இப்படி நம்ம என்னதான் எதுக்கு பண்ணணும்னு தெரிஞ்சுதான் நல்லா இல்லை. என்ன ஐடியாவில் யார் முட்டாள் தெரியுமா, அதாவது முட்டாள் மாதிரி அப்படி நடிச்சு எல்லாத்தையும் பணத்தை வாங்கி பெரிய வீடு கட்டிட்டு நான் பெரிய முட்டாள் ஆயிட்டேன், தெரியாம ஆயிட்டேன். பாத்தீங்களா, இப்படி ஒரு முட்டாள பாத்துறீங்களா, எங்கேயாவது பாருங்க இந்த முட்டாள் பாருங்க எப்படி இருக்காங்க. முட்டாள் யாரு பணம் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க தருவேன்னு சொல்லுங்க, அப்ப நாங்க முட்டாளா நீங்க ஐடியா இல்லாம ஐடியா இல்லாம பணத்தை கொடுத்துருந்தா முட்டாள் சொல்லுவாங்க, ஐடியா எல்லாம் பணத்தை வாங்கிட்டு செஞ்சாச்சு அப்படி நீங்க எம்எம்ஜி இருக்க மாட்டேங்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன, நான் எது பொய்ய சொல்லி எதை சொல்லி எம்மதி பணத்தை வாங்கி நடந்து பேசி என்ன பண்ண போறோம், நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு எப்போ தருவேன், என்ன ஒரு மனுஷனை, ஒரு மனுஷனுக்கு பணத்தை கொடுத்து வீடு கட்டிட்டு அந்த மனுஷனை என்ன டென்ஷன் பண்றாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் பாவம் அந்த மனுஷன், பணத்தை வாங்கி வீடு கட்டிட்டு ரொம்ப எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க. ஐயோ இவரு என்னப்பா இவரு இப்படி பேசிட்டு இருக்கீங்களா, பணம் வாங்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்ப பாருங்க அவரு கை எங்க இருக்கு, இடுப்புல எங்க இருக்கு பாத்தீங்களா, அது முட்டாள கட்டிட்டீங்களா ஒரு வீடு, சரி சரி. அதுக்கப்புறம் உங்களதான் நம்பி, இப்போ நீங்க எல்லாட்டி பணம் வாங்கினீங்களா, இப்போ எல்லாட்டையும் 8000 10000 எல்லாட்டி வாங்க பாப்பாங்க. எம்எம்இ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் அவருக்கு பணம் கொடுத்தாங்களா, நான் கேட்கேன் இப்போ நீங்க வாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்களா, வாங்க எல்லாத்தையும் தருவாங்களா, எல்லாரும் ஏன் தர மாட்டாங்க. சரி உங்களுக்கு பணம் கொடுத்தா, அவங்க பணம் கொடுத்தா அந்த எப்படி நடக்கணும், அவர் ட்ரீட்மெண்ட் சரியில்லாமல் வச்சுக்கிட்டேன், இது வாங்கும் போது எதே ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா நீங்க, இப்படி பணம் அவர் வாங்கும் போது அவரு ட்ரீட்மெண்ட் நல்லா நம்ம ட்ரீட் பண்ணாம, இப்ப ட்ரீட்மெண்ட் சரியில்லையா அதனால பணம் தர முடியாது. இதே மாதிரிதான் பணம் வாங்கும் போது விளையாட்டு வாங்கும் போது அப்புறம் லாஸ் ஆகும் போது வாங்கும்போது இதே ட்ரீட்மெண்ட். 2010 நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் 3 வருஷம், அதாவது 1 வருஷம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி தலைமறைவா 3 வருஷம் இருந்தேன். எனக்கு சரி நம்ம தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாம பண்ணலாம், தப்பு பண்ணலாம், ஆனா ஒருத்தன் நம்ம யார்டா பணம் அவன் எப்படி பழகணும், நன்றி விசுவாசம் கூட இருக்கணும் இல்ல, அட்லீஸ்ட் பணத்தை கொடுத்துருங்க, அடுத்த பணத்தை. நம்ம பார்த்தீங்கன்னா ஏசி பேரலாம் அப்படி.
இது ஏசி ஃபேனுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏசி ஃபேனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏன்னா நாலு ரூம் இருக்கு, கிட்டத்தட்ட நாலு ஏசி படம் இருக்கும், சென்ட்ரலைஸ் வைக்க வேண்டியிருக்கும். திரும்ப ஒரு மாடி படி போட்டாருன்னா அதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா அதுக்கு பாவங்க. என்னோட குருவுக்கும் நண்பருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, பொண்ணப்பா சொல்லுவாங்க, உங்க வீட்லயும் தாத்தா இல்ல, எங்க வீட்லயும் தாத்தா இல்ல, செய்யறதுக்கு ஆள் இல்ல அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு உரிய சொந்தத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த விஷயம் எம்எம்சி மட்டும்தான் கிடைக்கும். யார் வீட்டு காசு, யாரு டேட்டு கொடுக்கும், எவன் வீட்டு அப்பம் பண்ணா எவன் டேட்டு கொடுக்கும், உங்கள்ட்ட அப்பம் பண்ணமா உங்க அப்பம் பண்ணுமா, அது எவன் அப்பம் பண்றதுக்கு யாரு டேட்டு கொடுக்கும், பணம் கொடுத்துருங்க. ஸோ பணம் யாருக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க, யாரு என்னதுன்னு பார்த்து கொடுங்க. உங்களால எவ்வளவு பணம் போனா பரவாயில்ல அப்படின்னு மட்டும் பணம் கொடுங்க. எனக்கு எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கல. நீ பணம் வாங்கும் போது மதிப்பு மரியாதை கேட்டு பணம் வாங்கணும். ஸோ இது ஒரு பாடமா எடுத்துக்கலாம். ஆல் டேக் கேர், பபாய், லவ் யூ. அடுத்த இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டேக் கேர்.